ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபவுண்டைன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து வெளியிலலாம் ஃபவுண்டைன் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து 3000 ரூபாய்க்கு மேலே ஆகும். பட் இன்றைக்கி வந்துட்டு 200 ரூபாய்க்குள்ளேயே வந்து நம்ம ஃபவுண்டைன் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி சிமெண்ட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு பார்ட் சிமெண்ட்டுனா 2 பார்ட் தண்ணிங்கிற ப்ரொபோர்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி சைஸில் வந்து ஃபவுண்டைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் வேணும். நமக்கு ஏதோ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கவரை வந்துட்டு பாத்திரத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சிமெண்ட்டை ஊற்றிடலாம். இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு மேலே வந்து சிமெண்ட் ஊற்றினோம்னா ஒட்டிக்கும். இந்த கவரை வைக்கல ஈஸியாகவும் வரும், அப்புறம் வந்துட்டு ஷேப்பும் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்துட்டு இன்னொரு கவர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அந்த சிமெண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அது மேலே வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பவுல் மாதிரி கிடைக்கும். வெயிட்டுக்கு வந்துட்டு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கல் எது வேணாலும் வச்சு இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து செட் பண்ண விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே. இப்போ மேலே இருக்கிற கவரை பிரிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்கிறத வந்து பிரிச்சுட்டு நம்ம அந்த பவுலை வந்து எடுத்துடலாம். எடுக்கையில் அங்கங்கே வந்து பிஞ்சு விழுந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒட்டிக்கவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹோல் நமக்கு தேவைப்படுது, அப்படியும் வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சின்ன பிளேட் மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து செட் ஆகணும். இப்போ நமக்கு ஒரு பவுலும் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி பிளேட்டும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிமெண்ட் வந்து கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம உடஞ்ச போர்ஷன் ஏதாவது வந்து ஒட்டணும்னா வந்து இந்த சிமெண்ட்டை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்தது அந்த பிளேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு அந்த ஹோல் ஒரு சைடில் வந்துட்டு உடஞ்சிருக்கு பாருங்கள், அதுக்கும் மேலால் வச்சு நம்ம அந்த பிளேட்டையும் பவுலையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பிளேட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், அது வழியாக தான் நம்ம கனெக்ஷனை வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா காயணும் ஒரு நாள் ஃபுல்லாக. அதுக்கும் முன்னாடி நம்ம அந்த பிளேட்டு மட்டும் இருந்தால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குல்ல, அதனால் நான் அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளி மாதிரி செஞ்சு அது மேலே பிளேஸ் பண்ணிட போகிறேன். ஒரு நாள் காஞ்சதுன்னா எல்லாமே வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாமே காஞ்சிருச்சு. இதை பெயிண்ட் பண்ணி நம்ம டைனிங் டேபிளுக்கு சென்டரில் வச்சோம்னா ஒரு நல்ல டெக்கராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபவுண்டைன் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் அந்த ஹோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல பிளேட்டுக்கு கீழே, அது வழியாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து நம்ம ஃபிஷ் டேங்குக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மோட்டார் இருக்குல்ல, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டாரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு ஃபவுண்டைன் ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.